Welcome to Green Rose Channel. Green Rose Channel, subscribe panikonga, notification bell button click panikonga. India la job opportunities, international job opportunities, apprenticeship jobs, professional jobs, stipend jobs, ella job opportunities nama Green Rose Channel la irukke. Green Rose Channel la irukka ella videos ye neenga paarenga. Green Rose Channel la irukka ella videos ye unga friends circle la share panunga. Varthukalde job kadacha satisfaction irukum. UPSC, TNPSC, banking exams, competitive exams, healthy clear pandra, study material alla nama Green Rose Channel la kuduthirpen neenga velaiku apply panikalam competitive exam healthy clear pandra study material um kuduthirpen neenga prepare panni exam onnu healthy clear pannalam so neenga ungalku or job kadaikira varaikku Green Rose Channel ungalku support ah irukum இந்த பதிவில் இருக்கிற லிங்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் தவறாமல் லிங்க்கெல்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க லிங்க்கு வந்து சோஷியல் மீடியா லிங்க்கும் நானும் கொடுத்துருப்பேன் டெலகிராம் குரூப்பு ஃபேஸ்புக்கு ட்விட்டரு ஸோ இது மாதிரியான நம்ம சோஷியல் மீடியா லிங்க்லாம் நான் கொடுத்துருப்பேன் நீங்கள் தவறாமல் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அதில் நிறைய ஜாப்ஸும் போட்டிருப்பேன் நிறைய வீடியோஸு என்னோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லேயும் நான் போட்டிருப்பேன் கூகுளில் ஐசிஐசி ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் ஹோம் பேஜ் அப்படின்னு நம்ம கூகுள் பண்ண இருக்கும் கூகுள் பண்ண உடனே இந்த இடத்துல ஐசிஐசி ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு இந்த முதல்ல இருக்க லிங்க்கை தான் நம்ம போக இருக்கும் நம்முடைய சௌரியத்துக்காக கன்வீனியன்ஸ்க்காக இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் பிளான்ஸு கீழே இருக்கிற எல்லா லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாலிசியை வாங்குறதுக்கு கஸ்டமர் சர்வீசஸ்ஸு சரிங்களா அதெல்லாம் வந்து இங்கே இருக்கும் ஸோ இங்கே கீழே வந்து இது சாட் காலம்லாம் இருக்குது சாட் செஷன்லாம் இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை ஃபுல்லாகவே வந்து கஸ்டமருக்கு வேணுன்ற எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் பை ஆன்லைன் எல்லாமே கஸ்டமருக்கு வேணுன்ற டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் அபவுட் அஸ் பக்கத்தில் கேரியர்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா கேரியர்ஸ் தான் நம்ம கிளிக் பண்ணணும் கேரியர்ஸ் கிளிக் பண்ண உடனே இது வந்து ஜாயின் ஆசான் அட்வைசர் அது வந்து உங்கள் இஷ்டம் நீங்கள் வந்து அட்வைசராக ஜாயின் பண்ணோன்னா நீங்கள் அந்த லிங்க்கு போய்க்கலாம் நான் கவனித்தது என்னன்றதை மட்டும் இந்த பதிவில் நான் சொல்கிறேன் ஜாயின் ஆசான் எம்ப்ளாயி அப்படின்ட்டுருக்கு இல்லைங்களா இது கிளிக் பண்ண உடனே இது கிளிக் பண்ண உடனே இப்படி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் லொக்கேஷனில் போனீங்கன்னா சீல சென்னை ஸோ நான் வந்து தமிழ்நாடுக்குள்ளே நான் என்னென்ன இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் பார்த்தேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் சென்னை இருக்குது சீலை சீலை வந்து கோயம்புத்தூர் இருக்குது சீலை வந்து கடலூர் இருக்குது ஸோ அது மாதிரி வந்து நம்ம எம்ல வந்து மதுரை இருக்கும் எஸ்ல சேலம் இருக்கும் இதை டீயில் திருச்சிராப்பள்ளி இருக்கும் இதிலலாம் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம எங்கே வேலை செய்ய போகிறோம் இது வந்து நேஷனல்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஏலேருந்து ஜட் வரைக்கும் என்னென்ன அல்ஃபபெட் வரைக்கும் வந்து என்னென்ன சிட்டியில் என்னென்ன டவுனில் என்னென்ன வில்லேஜஸில் என்னென்ன ஜாப்ஸ் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வந்து சென்னையில் வேலை செய்ய விருப்பமா மதுரையில் வேலை செய்ய விருப்பமான்றத இங்கே ஆரம்பத்திலே சொல்லிடணும் ஸோ நான் வந்து சென்னையில் வேலை செய்ய விருப்பம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாக்கா இங்கே வந்து ஒரு நாலு ஜாப்ஸ் ஓப்பன் ஆகும் யூனிட் சேல்ஸ் மேனேஜர் மேனேஜரு ஸ்டேட்டட் ரிஸ்க் கண்ட்ரோல் யூனிட் மேனேஜர் ஏஜென்சி சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இந்த லாஸ்டில் இருக்கு இல்லைங்களா ஏஜென்சி சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இதுதான் வந்து நான் முதல்ல கவனித்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா May 31st நீங்கள் இதை வேலைக்கு அப்ளை பண்ணிவிடுங்க சீக்கிரமாக வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிவிடுங்க மேலே June 1-2 வந்துச்சுன்னா அப்போ என்ன உங்களுக்கு அப்டேட் இருக்குது ஜூன் மாதம் அப்டேட்டு அவங்க அப்டேட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இதை லிங்க்கெல்லாம் வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு இனிமேல் அப்ளை பண்ண முடியாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஜூன் வந்தால் ஜூன் மாதம் என்ன அப்டேட்டு அதை சொல்லுவாங்க ஜூலை வந்தால் ஜூலை மாதம் அப்டேட்டு அவங்க சொல்லுவாங்க ஸோ இது மந்த்லி அப்டேட்டு 12 மாதம் இருக்கு இல்லையா வருஷத்தில் வருஷமெல்லாம் ஆக்டிவாக தான் இருக்கும் அந்தந்த மாதத்துக்கு என்ன அப்டேட் இருக்கோ என்ன அப்டேட்டுன்னு அவங்க அப்பப்போ அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சென்னை ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் இது வந்து நான் வேலைக்கு அப்ளை பண்ண போகிறதில்ல
சரிங்களா, நான் வந்து உங்களுக்கு இந்த லிங்கெல்லாம் ஓப்பன் பண்ணி மட்டும் காட்டுறேன். நீங்கள் வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்க வேண்டியது, அப்லோடு வேறு ரெசுமே கரிக்குலமீட்டாவை அப்லோட் பண்ணி அனுப்பிக்க வேண்டியது தான். ஸோ இதுதான் வந்து வேலைக்கு அப்ளை பண்ணும் முறை. இந்த மாதிரி வந்து நீங்கள் இங்கே நிறைய ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க இந்தியா ஃபுல்லாக. ஏஜென்சி சேல்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷேரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஷேர் ஆப்பர்ச்சுனிட்டினாக்கா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கூட நீங்கள் இதை அனுப்பிக்கலாம், வாட்ஸ்அப்பில் அனுப்பிக்கலாம், ட்விட்டரில் அனுப்பிக்கலாம். ஸோ ஃப்ரெண்டுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட இந்த மாதிரி ஜாப் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணலாம். அதான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து வீடியோன்றது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஷேர் ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கனாக்கா ஒருத்தருக்காவது வேலை கிடச்சா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து ஜாப் டீட்டெயில்ஸ்லாம் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஐடென்டிஃபை அண்டு ரெக்ரூட்டு த ரைட் குவாலிட்டி அட்வைசர்ஸ் டு பில்ட் எ ஸ்ட்ராங்காக அட்வைசர் பேஸ். இதான் வந்து ஏஜென்சி சேல்ஸு எக்ஸிக்யூட்டிவ், ஏஜென்சி சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்னாக்கா நம்ம நிறைய ஏஜென்சி நமக்கு கீழே வந்து 10 ஏஜென்ட்டு அது மாதிரி பண்ணிட்டோம்னாக்கா அந்த 10 ஏஜென்ட் மூலிமா நமக்கு இன்சூரன்ஸை சேல் பண்ண வைக்கணும். ஸோ அவங்களுக்கு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுங்களுக்கெல்லாம் வந்து கமிஷன் கிடைக்கும். அது இல்லாமல் நமக்கு அந்த 10 ஏஜென்ட்டுக்கு எவ்வளோ பண்ணி தராங்களோ அதான் இதில் கமிஷனும் கிடைக்கும், நமக்கு ரெகுலர் சேலரியும் கிடைக்கும். ஸோ அதான் எவ்வளோக்குள்ளே நம்ம லீடு ஜென்ரேட் பண்ணுறோன்றதை பொறுத்து நமக்கு இங்கே வேலை இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபிக்ஸ்டு காம்பன்சேஷன் ருபீஸ் 2.15 lakh பேர் ஆனம் டு 2.65 lakh பேர் ஆனம். சரிங்களா, பேசிஸ் ஆஃப் அ ஜாப் லொக்கேஷன் ஜாப் போஸ்டிங், 1+ year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு நேம் பேசிக்காக எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு ஃபிட்மெண்ட். ஸோ இது ஃபுல்லாக வந்து நீங்கள் படித்து பார்த்துருங்க. இதில் ஜாப் டிஸ்கஷன் இருக்கும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும் இந்த வேலைக்கு எல்லாமே நீங்கள் இதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க, டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இதை ஃபுல்லாக நீங்கள் ஒரு 10 points இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே படிச்சுட்டு இங்கே இருக்கிற அப்ளை லிங்கில் போய்ட்டு நீங்கள் அப்ளை கொடுத்துக்க வேண்டியது தான். ஜாப் டீட்டெயில்ஸ் ஒரு தடவை படிச்சுருங்க. ஸோ இதுதான் வந்து நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணுற இந்த ஃபார்ம் பண்ணிங்கனாக்கா, இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கனாக்கா, இந்த ரெசியூமே அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிங்கனாக்கா, ஐசிஐசிஐயோட இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இருக்குது, லைஃப் இன்சூரன்ஸும் இருக்குது. ஸோ அந்த கார்பரேட் ஹெச்ஆர் வந்து உங்களை கால் பண்ணுவாங்க, டேலண்ட் அக்வசிஷன் டீம்லேருந்து கால் பண்ணி உங்களை இன்டர்வியூ பண்ணி அவங்க வேலைக்கே எடுத்துக்குவாங்க. ஸோ சென்னையில் மட்டும் இல்லாமல் எம்மில் வந்து மதுரைன்னு இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, மதுரையிலையும் இங்கே ஒரு ஜாப் இருக்குது பாருங்க, ஏஜென்சி சேல்ஸு. இவங்க வந்து மற்ற ஊர்லலாம் வந்து சென்னையில் மட்டும்தான் ஒரு 4-5 ஜாப் கொடுத்துருக்காங்க. எஸ்ல வந்து சேலம்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியே ஏஜென்சி சேல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏஜென்சி சேல்ஸு சேலம். அதே மாதிரி டீயில் போனீங்கன்னா திருச்சிராப்பள்ளி, ஒரு தஞ்சாவூரில் எந்த ஜாபும் இல்லை, இந்த திருநெல்வேலியில் கூட எதுவும் ஜாப் இல்லை, திருச்சிராப்பள்ளி கிளிக் பண்ணிங்கன்னா திருச்சிராப்பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா ஏஜென்சி சேல்ஸ் அப்படின்னு இருக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டீயில் வந்து திருநெல்வேலி இருக்குது, திருவண்ணாமலை இருக்குது டீலியே, திருப்பூர் இருக்குது, திருப்பூர்லாம் கோயம்புத்தூர் கிட்ட திருப்பூர் வரும் சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நேராக வீல வந்து வேலூர் இருக்கும், மற்ற சென்னை சீல. ஸோ இது மாதிரி வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊரையும் நீங்கள் போட்டு பாருங்கள், உங்கள் நீங்கள் எந்த ஊருக்கு நீங்கள் ஒர்க் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்றத ஆரம்பத்துலேயும் நீங்கள் சொல்லிட வேண்டியதான். ஏஜென்சி சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ன்றது திருச்சிராப்பள்ளி, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இங்கேயும் வந்து அதே தான், ஐடென்டிஃபை அண்டு ரெக்ரூட்டு ரைட் குவான்டிட்டி குவாலிட்டி அட்வைசர்ஸ் டு பில்டு ஸ்ட்ராங் அட்வைசர் பேஸ். இந்த ஏஜென்சி சேல்ஸ் ஜாப் தான் வந்து நான் கவனித்தேன். ஸோ இதை தான் வந்து உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த 10 points படித்து பார்த்துருங்க, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, என்ன நேச்சர் ஆஃப் ஜாபு, ஸோ இதெல்லாம் அவங்க போட்டிருக்காங்க.
So compensation, idala vandu consolidated ah indha amount vandu ungalku vandukite irukum monthly monthly vandukite irukum. Compensation for 1+ year experience, basis experience and fitment. இதெல்லாம் வந்து நீங்கள் படித்து பார்த்துட்டு இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்படி வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா திருச்சிராப்பள்ளியிலேருந்து அவங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸில் வேலைக்கு அப்ளை பண்ணும் முறை. ஸோ இதில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் டவுட் என்னவோ அதை நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ ஆல் த பெஸ்ட், இதோட நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆல் த பெஸ்ட் ஃபார் இன்டர்வியூ. இது ரிட்டன் எக்ஸாம்லாம் எதுவும் இருக்க மாதிரி தெரியல. இதில் ஸ்ட்ரெயிட்டாக 1-to-1 இன்டர்வியூ இருக்கும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஒரு தடவை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஸோ ரெசியூமே ஒரு தடவை செக் பண்ணுவாங்க. எல்லாமே ஒரு தடவை உங்களை பார்த்துட்டு இங்கே வந்து ஜாப்க்கு எப்போர்ட்லேருந்து வரணும் என்ன அப்படின்றத உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். இன்டர்வியூ கிளியர் பண்ண பிறகு சேலரி டிஸ்கஷன் இருக்கும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் இன்டர்வியூ. நல்ல மாதிரியாக இந்த வேலையில் ஜாயின் பண்ணுற வழியை பாருங்கள். நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் இன்டர்வியூஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.